Hi students, இப்ப நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான கணக்கு எடுத்துக்காட்டு 1.22 அதாவது 1.22 அப்படினு சொல்லலாம் இல்ல சோ இது வந்து நம்ம annual examல எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி NEET examஆ இருக்கட்டும் JEE examஆ இருக்கட்டும் இந்த மாதிரியான கணக்குகளை வந்து கேட்பாங்க சரி சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க படத்தில் காட்டப்பட்டுள்ள நிலை அமைப்பில் P மற்றும் Q புள்ளிகளுக்கு இடையேயான தொகுபயன் மின்தேக்கு திறனை காண்க தொகுபயன் அப்படின்னா மொத்த இல்லையா மொத்த மின்தேக்கு திறன் சோ பாருங்க பிங்கிற புள்ளி கியூங்கிற புள்ளி இதுக்கு இடையில சோ இதுல நாலு படம் கொடுத்திருக்காங்க இல்லையா நாலு வந்து வேற வேற கிடையாது முதல் படத்துல எத்தனை மின்தேக்கிகள் இருக்குன்னு பாருங்க இல்லையா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மின்தேக்கிகள் சிலது தொடர் இணைப்புல இருக்கும் சிலது பக்க இணைப்புல இருக்கும் அதுக்கு உகந்த ஃபார்முலாஸை பயன்படுத்தி அதை சுருக்கி ரெண்டாவது படத்தை கொண்டு வந்திருப்பாங்க இப்ப இதுல நாலு மின்தேக்கி இருக்கு இந்த நாலு சுருக்கி ரெண்டா மாத்தி இருப்பாங்க கடைசி அந்த ரெண்ட சுருக்கி ஒன்னா மாத்தி இருப்பாங்க இதுதான் இந்த படத்துல கொடுத்திருக்க கூடிய மொத்த மின்தேக்கிகளினுடைய மின்தேக்கு தரம் இதுதான் ஆன்சர் ஆனா ஒவ்வொன்னு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம தீர்வு மூலமா பார்ப்போம் இல்லையா முக்கியமான ஒரு கணக்கு சோ தீர்வு அதுல முதல்ல என்னது படம் ஆ படம் ஆ சரி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பாத்தீங்கன்னா சோப்பு கலர்ல வந்து டாட் போட்டிருக்கோம் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மின்தேக்கிகள் இந்த ரெண்டு மின்தேக்கி ஒண்ணுக்கு ஒன்னு பக்க இணைப்பு சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மின்தேக்கி ஒண்ணு இது அதே மாதிரி ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னா இது தொடர் இணைப்பு எப்படின்னா எந்த ஒரு இடத்த கட் பண்ணாலும் இப்ப இடத்த நான் கட் பண்ணேன்னா எனக்கு எத்தனை முறை வருது பாத்தீங்கன்னா 1, 2 சோ அதனால இது வந்து தொடர் இணைப்பு மூணாவதா ஒண்ணு இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும் 1, 2, 3 ஒரு புள்ளியில இந்த மாதிரி மூன்று முனைகள் வந்துச்சு அப்படின்னா அது பக்க இணைப்பு இப்ப இதுல பாருங்க இந்த மின்தேக்கி பாருங்க இது அடுத்த மின்தேக்கி இந்த இடத்துல பாருங்க இந்த மின்தேக்கிக்கும் இந்த மின்தேக்கிக்கும் இடையில மூன்று சந்திப்பு வருது இல்லையா 1, 2, 3 இங்க பாருங்க 1, 2, 3 சோ அதனால இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்னு பக்க இணைப்பு இல்லையா இது ரெண்டும் சேர்த்துதான் இந்த மதிப்பு சரியா எப்படின்னு கண்டுபிடிப்போமா படம் ஆயில ஒன்னு எதெல்லாம் மின்தேக்கிகள் 1 microfarad மற்றும் 3 microfarad எதுல இருக்கு பக்க இணைப்பில் உள்ள போது பக்க இணைப்பில் பக்க இணைப்புக்கு என்ன வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் சொல்லுங்க சிபி ஈக்குவல் டு C1 + C2 அப்படின்னு எடுத்துக்கோம் இல்லையா அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் இது C1 இது C2 அப்படி எடுத்துக்கிட்டா நீங்க எந்த லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இல்லையா இல்ல இது C1 இது C2 இது C3 இது C4 இது C5 இது C6 எந்த லெட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் சரியா அப்படி எடுத்துக்கிட்டா ஃபார்முலா எப்படி வரும் C2 + C3 C2 + C3 சமம் ஆட் பண்ணுங்க இங்க 1 இங்க 3 அப்ப 1 microfarad மைக்ரோன் அளவு 10^-6 வெளிய எடுத்துக்கலாம் காமனா மத்தபடி உள்ள என்ன இருக்கு 1 + 3 1 + 3 சோ அப்ப என்னாச்சு 4 microfarad கிடைச்சிருச்சா இங்க பாருங்க இது இவ்வளவு சேர்த்து ஆரோ மார்க் போட்டு இங்க எழுதியிருக்காங்க பாருங்க 4 microfarad இப்ப இந்த C1 தான் இங்க இருக்கு இது C1 இப்ப ரெண்டு சேர்ந்து அதுக்கு பேர் என்னது CP இதுதான் CP கரெக்டா அதே மாதிரி இங்க பாருங்க இதுவும் பாருங்க இங்க எத்தனை ஐ மீன் புள்ளிகள் வந்து சந்திக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை முனைகள் சந்திக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப்ப இது பக்க இணைப்பு இல்லையா 2 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தொடர் இணைப்பு மூணாவது ஒரு சந்திப்பு அதுல இருக்குது அப்படின்னா முனை வருது அப்படின்னா அது வந்து பக்க இணைப்புன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப இங்க பாருங்க இது ரெண்டும் பக்க இணைப்பு அப்ப ரெண்டாவது எதெல்லாம் 6 microfarad மற்றும் எத்தனை 2 microfarad பக்க இணைப்பில் உள்ள போது பக்க இணைப்பில் சரியா என்ன வாய்ப்பாடு அதேதான் சிபி சமம் இங்க லெட்டர் என்ன கொடுத்துருக்க C4 C5 அப்ப C4 + C5 =
C4 வந்து 6 C5 வந்து 2 அப்ப 6 plus 2 ரெண்டுலயுமே மைக்ரோ காமனா இருக்கு மைக்ரோன எவ்வளவு 10 பவர் மைனஸ் 6 அப்ப into 10 பவர் மைனஸ் 6 equal to 8 மைக்ரோ ஃபாரட் இப்ப பாருங்க இது ரெண்டு சேர்ந்து இங்க பாருங்க 1 ஆயிருக்கு அதோட மதிப்பு என்ன 8 மைக்ரோ ஃபாரட் இது CP எழுதியாச்சு கிளியர் சோ அடுத்து படம் ஆர் சோ இதுல பாருங்க இந்த இருக்கு இல்லையா இந்த மின்தேக்கி ரெண்டு எப்படி இருக்கு தொடரிணைப்பு தொடரிணைப்புன்னு என்ன சொன்னேன் இது ஒரு மின்தேக்கி இது ஒரு மின்தேக்கி இந்த இடத்த கட் பண்ணா எத்தனை முறை வரணும் ஒரு சந்திப்புல ரெண்டு ஒன்னு ரெண்டு இங்க பாருங்க அப்ப இது ரெண்டும் தொடரிணைப்பு இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்னா மாறி இருக்கு அதோட மதிப்பு 2 மைக்ரோ ஃபாரட் பாப்போம் எப்படின்னு படம் ஆயில ஃபர்ஸ்ட் ஒன் எதெல்லாம் 4 மைக்ரோ ஃபாரட் மற்றும் இது என்னது அதுவும் 4 மைக்ரோ ஃபாரட் தான் தொடரிணைப்பில் என்ன ஃபார்முலா தொடரிணைப்பு படிச்சிருப்போம் 1/CS equal to 1/C1 plus 1/C2 plus போயிட்டே இருக்கும் இல்லையா C1 பிளேஸ்ல என்ன நம்ம இந்த ரெண்டு தான் சூஸ் பண்ணிருக்கோம் C1 ஓகே ரெண்டாவது மின்தேக்கி என்னது CP அப்ப பேரு CP சமம் 1/C1 அளவு 4 மைக்ரோ ஃபாரட் இல்லையா 4 into 10 பவர் மைனஸ் 6 பிளஸ் 1/CP அது என்னது 4 into 10 பவர் மைனஸ் 6 கரெக்டா இஸ் ஈக்குவல் டு கீழே பாத்தீங்கன்னா 4 into 10 power minus 6 காமனா இருக்கு வெளியே எடுத்துட்டேன் அப்ப உள்ள என்ன இருக்கு இந்த இடத்துல 1 இருக்குமா 1/1 plus 1/1 என்னாச்சு 1/1 plus 1/1 1/1 plus 1/1 என்ன உங்களுக்கே தெரியும் 1/1 மதிப்பு என்ன 1 1/1 மதிப்பு என்ன அதே 1 தான் அப்ப என்னாச்சு மேல 2 வரும் 2 divided by 4 கரெக்டா into 10 power minus 6 so இங்க ஒரு 2 இங்க 2 2 4 இப்போ இது 1/CS நமக்கு தேவை CS அப்ப இதுல இருந்து CS சமம் 1/CS ல இருந்து CS எப்படி தலைகீழ் அதே மாதிரி இங்க என்ன ஆகும் தலைகீழா மாறும் போது என்ன வரும் 2 into 10 power minus 6 10 power minus 6 னா என்ன மைக்ரோ இங்க எழுதி இருக்கோம் இல்லையா அப்ப 2 மைக்ரோ ஃபாரட் பாத்தீங்களா கிடைச்சிருச்சு அப்ப இது என்னது சிஎஸ் இதுல இருந்து வந்தது இது ரெண்டு சேர்ந்து சிஎஸ் அதே மாதிரி இது ரெண்டு சேர்ந்து இது வந்திருக்கும் கரெக்டா இது ரெண்டு எப்படி இருக்கு தொடரிணைப்புல இருக்கு எழுதிக்கலாம் இல்லையா ரெண்டு எதெல்லாம் 8 மைக்ரோ ஃபாரட் மற்றும் 8 மைக்ரோ ஃபாரட் தொடரிணைப்பில் கரெக்டா என்ன ஃபார்முலா அதே வாய்ப்பாடு தான் 1/CS equal to பொதுவான ஃபார்முலா 1/C1 plus 1/C2 ஆனா இங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்கோம் இது CP இது என்னது இங்க எழுதிருக்கோம் C6 னு போட்டுருக்கேன் இது என்னது C6 நம்ம விருப்பத்துக்கு போடக்கூடிய லெட்டர் தான் அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லையா C6 equal to 1/C1 C1 போல இங்க என்ன இருக்கு CP இருக்கு அப்படிதானப்பா ஓகே அப்ப மாத்திப்போம் சிபி பிளஸ் C6 சிபி என்னது 8 into 10 power minus 6 ஏன்னா மைக்ரோனா 10 power minus 6 பிளஸ் 1/C6 இதா இருக்கு 8 into 10 power minus 6 கரெக்டா சோ அடுத்த ஸ்டெப் 1/CS equal to என்னது ரெண்டுலயுமே எது காமனா இருக்கு 8 into 10 power minus 6 அது கீழே இருக்கு 10 power minus 6 மேல என்ன இருக்கு 1 plus 1 2 equal to 2/8 into 10 power minus 6 so 2 4 1/4 இது 1/CS நமக்கு தேவை தலைகீழ் அப்ப இதுல இருந்து தலைகீழ மாத்துங்க CS சமம் இங்கேயும் தலைகீழா மாறிடும் 4 into 10 power minus 6 அப்படின்னா 4 10 power minus 6 என்ன மைக்ரோ மைக்ரோ ஃபாரட் சரி கிடைச்சிச்சு
இப்ப ரெண்டு இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்தேன்னா கடைசி ஒன்னா கிடைக்கும். இது எப்படி இருக்கு பாருங்க, இங்க இருந்து முனை வருது ஒன்னு ரெண்டு மூணு, ஏன்னா பிக்கும் கியூக்கு இடையில கேக்குறாங்க. இப்ப பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு, இங்க ஒன்னு ரெண்டு மூணு, மூணு வந்துச்சுனாலே அது என்னது பேரலல், கரெக்டா ரெண்டு வரைக்கும் தான் சீரீஸ், அதாவது தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம். மூணு வந்துச்சுன்னா என்னது பக்க இணைப்பு. அப்ப இங்க எழுதிப்போம் எதெல்லாம் பக்க இணைப்புல இருக்குப்பா, இதுவும் சிஎஸ் இதுவும் சிஎஸ் கரெக்டா எஸ். அப்ப எழுதிக்கலாம் படம் இ, எதெல்லாம்ப்பா சொல்லுங்க, ரெண்டு மைக்ரோ ஃபாரட் மற்றும் நாலு மைக்ரோ ஃபாரட் பக்க இணைப்பில், பக்க இணைப்பில் என்ன ஃபார்ம்ல பக்க இணைப்புக்கு சிபி சமம், பக்க இணைப்புன்னா பேரலல் இங்கிலீஷ்ல இல்லையா, ஈக்குவல் டு பொதுவான ஃபார்ம்ல சி ஒன் பிளஸ் சி டூ, இங்க நமக்கு ரெண்டுமே சிஎஸ், சோ சிஎஸ் பிளஸ் சிஎஸ் ஈக்குவல் டு சிஎஸ் மதிப்பு என்ன, ரெண்டு பெருக்கல் பத்து எடுக்கு மைனஸ் ஆறு பிளஸ் இந்த சிஎஸ் நாலு பெருக்கல் பத்து எடுக்கு மைனஸ் ஆறு, இந்த ரெண்டுல எது பொதுவா இருக்கு, பத்து எடுக்கு மைனஸ் ஆறு வெளியே எடுத்துட்டேன்னா உள்ள என்ன இருக்கும், ரெண்டு பிளஸ் நாலு, ரெண்டு பிளஸ் நாலு, அப்ப சிபி ஈக்குவல் டு ரெண்டு நாலும் ஆறு, டென் பவர் மைனஸ் சிக்ஸ் மைக்ரோ ஃபாரட் இதா இருக்கு. சோ இதுதான் இந்த மின்சுற்றினுடைய அல்லது மின்சுற்றில் இருக்கக்கூடிய மொத்த மின்தேக்கிகளினுடைய மொத்த மின்தேக்கு திறன். சோ இதான் ஃபைனல் ஆன்சர், இத சீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, முக்கியமான ஒரு கணக்கு நம்ம எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம், நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.